சார் நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாமா? ஆ ஓகே, பாருங்க பாருங்க, எல்லாம் மட்டி போடுங்க, ஜெபம் பண்ணலாம் சார். என்கிட்ட சொல்றீங்களா, அன்புள்ள இயேசப்பா, இந்த நாள் பேபிஸுக்காக ஆசீர்வதிங்க. இந்த சிபிஎஸ்ல எங்களுக்கு சொல்லி கொடுக்குற பாடல்கள், வசனங்கள், டான்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க. ஆமென். சரி உட்காருங்க பார்க்கலாம். சரி, இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? நிலையானதை தெரிந்து கொள். என்ன தலைப்பு? இன்னைக்கு தலைப்பு என்னது சார்? முதல் நாள் தலைப்பு என்னது? நல்ல குணத்தை தெரிந்து கொள். ரெண்டாம் நாள் தலைப்பு? நல்ல நண்பனை தெரிந்து கொள். மூணாவது நாள் தலைப்பு? நல்ல வாய்ப்பை தெரிந்து கொள். அஞ்சாவது நாள் நல்ல அடுத்தது? ஆறாவது நாள் அப்புறம் நிலையானதை தெரிந்து கொள். சரியா? இன்னைக்கு நிலையானதை ஏழு நாள், ஏழு பாடம் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லை, ஏழு தலைப்பு படிச்சிருக்கிறோமா? ஓகே சரி, ஒரு சில பாட்டெல்லாம் நம்ம பாடிட்டு நம்ம இன்னைக்குரிய பாட்டு கற்றுக்கிட்டு இன்னைக்குரிய கதையை கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக கிளாஸ்லாம் இருக்காது, இன்றைக்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம். ஓகே வாங்க வாங்க டீச்சருங்களா, வாங்க. சார் இன்னைக்கு கிளாஸ்லாம் இருக்காது, எல்லாம் டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணலாமா? ஆ பிகினருக்குண்ணா பாட்டு, பிகினருக்குண்ணா நான் பாட்டு சொல்லுங்க, என்கிட்ட பேசுங்க, வாருங்கள் வாருங்கள். என்ன பாட்டு உங்களுக்கு? வாருங்கள் வாருங்கள் பாட்டு. அப்புறம் சாலமோன்னா பாட்டு உங்களுக்கு? ட்ரூ ஃப்ரெண்ட் பாட்டா இல்லையா? ட்ரூ ஃப்ரெண்டு ரூத்தாக்கா, ருத்ராக்கா இல்ல ரூத்தாக்கா. அப்புறம் அப்புறம் இன்னொரு பாட்டு, நான் ஒரு கிஃப்ட்டு, கிஃப்ட்டு பாட்டு தானே? அப்புறம் இன்னொரு பாட்டு, ட்ரூ ஃப்ரெண்டு தான்ப்பா உங்களுக்கு வந்தது இல்லையா? ட்ரூ ஃப்ரெண்டு தான். அப்போ ப்ரைமரிக்கு என்ன பாட்டு? ருத்ராக்கா பாட்டா, ருத்ராக்கா பாட்டு. அப்புறம் ப்ரைமரி எங்கே? காட்வின் எங்கே? காட்வின் என்ன பாட்டு தெரில. ப்ராப்ளம் ப்ராப்ளம். அப்புறம் நல்ல குணமா கெட்ட குணமா? அவ்வளோதானா? ஆ சரி. அப்போ ஜூனியருக்கு தான் நிறைய பாட்டா? சரி இன்னைக்கு யார் பாட்டு தெரியுமா பாட போகிறேன்? பிகினர் பாட்டு பாட போகிறேன். பிகினர் பாட்டுனா பாட்டு பாடலாம். ரூத்தக்கா ப்ரைமரி, ட்ரூ ஃப்ரெண்ட் பாடலாமா? வாருங்கள் வாருங்கள் டெய்லி பாடணும்ல, அதான் நல்லா இருக்கா? சரி வாருங்கள் வாருங்கள் பாடலாமா? எத்தனை பேருக்கு வாருங்கள் வாருங்கள்? நிறைய பேர் கை தூக்குறாங்கப்பா. வாருங்கள் 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 வாருங்கள்.
வாட்டி பாட போறோம், நீங்க சூப்பரா ஆட போறீங்க. பியூலாக்கா அங்க போய் நின்னு சொல்லி தர போறாங்க. வேண்டாம் 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 வேண்டாம்
பாட்டை இன்னொரு பாட்டு பாடலாமா? என்ன பாட்டு? நான் ஒரு கிஃப்ட். அமைதியா உட்காருங்க. நீங்க எல்லாம் யாரு? அன்பு செல்லங்க. இப்படிதான் சத்தம் போடுவாங்களா? Yeah.
தேசத்தை விட்டு எதுக்கு போனீங்க ரூத்தக்கா? யூதா தேசத்துக்கு நான் போனேனே, என் மாமி நகோமி கூட வாழ போனேனே. யூதா தேசத்துக்கு நான் போனேனே, என் மாமி நகோமி கூட வாழ போனேனே. எல்லாரும் சும்மா
பாடலாம் பாட்டு பாடலாம் லல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 
எப்படின்னா நிலையான நிலையானதை தெரிந்து கொள் தானே இன்னைக்கு தலைப்பு. ஆட்டம் ஆடலாம், பாட்டு பாடலாம், லலலலலா, நித்தம் நித்தம் நம்மையே செட்டைகளின் நிழலில் பாதுகாத்துடும். இயேசுவுக்காக நம்ம ஆட்டம் ஆடலாம், பாட்டு பாடலாம், சரியா? ரெண்டாவது, நமக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தி பாவத்தை மன்னித்த இயேசுவுக்காக ஆட்டம் ஆடலாம், பாட்டு பாடலாம். மூணாவது லைனு, நிலையான மோட்சத்தில் நம்மையும் சேர்த்து மீண்டும் வந்திடும் இயேசுவுக்காக ஆட்டம் ஆடலாம், பாட்டு பாடலாம். சரி, இப்போ பாட்டு இன்னொரு முறை கற்றுக்கினேன், அதுக்கப்புறம் ஆக்ஷனுக்கு பண்ணிடலாம், சரியா? ஆட்டம் ஆடலாம், பாட்டு பாடலாம், லல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 
இன்னொரு முறை. ஆ சரி. சிபிஎஸ் எடுத்தோம்ல, அது எல்லாமே யூடியூப்ல வருது. நீங்க எல்லாரும் பாக்குறீங்களா? ஆ, எல்லாரும் பாக்குறீங்களா? உக்காருங்க உக்காருங்க. பாக்குறீங்களா? சப்ஸ்கிரைப்லாம் பண்றீங்களா? ஷேர் பண்றீங்களா? உங்க உங்க சொந்தக்காரங்களுக்கு, உங்க அண்ணா அக்கா அவங்களுக்குலாம் ஷேர் பண்றீங்களா? இப்போ இன்னைக்கு நீங்க எல்லாரும் முன்னாடி வந்து ஆடுனீங்கல்ல, இது கூட நாளைக்கு வரும். இன்னைக்கு இன்னைக்கு சாயங்காலம் வரும், 6 மணிக்கு மேல. இதை எல்லாரும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணோம், ஷேர் பண்ணோம், அப்புறம் லைக் பண்ணோம். பண்ணுவீங்களா? யார் யார் பண்ணுவீங்க? எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் சப்ஸ்கிரைபு லைக்கு ஷேர் பண்ணோம், சரியா? பண்ணுவீங்களா? நர்மதாக்கா பண்ணுவாங்களா? சரி சரி, எல்லாரும் பண்ணோம், சரியா? ஆ வாங்க. நிலையானதை தெரிந்து கொள். வசனம் சொல்லலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். நித்திய ஜீவனை அளிப்பன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். 1 யோவான் 2:25. நித்திய ஜீவனை அளிப்பன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம்.
ஒன்று யோவான் 2:25 யார் சொல்லுவா? சரி, இன்னொரு முறை கதை முடிஞ்சோடனே சொல்கிறேன். சரியா? சரி, இன்றைக்கி ஒரு கதை நம்ம பார்க்கலாமா? பைபிள் கதை ஒன்று, அதாவது நித்திய ஜீவனை பற்றி ஒரு கதை. அதில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் ஐஸ்வர்யவான், ஒருத்தன் யார்? ஐஸ்வர்யவான்னா யார்? ரொம்ப பணக்காரன் இல்லை, ரொம்ப ரொம்ப பணக்கார ஐஸ்வர்யவான் வந்தான் இல்லை, ராஜா மாதிரி இருக்கிறான் பார்த்தியா. நல்ல குடி, நல்ல ட்ரெஸ்ஸு, நல்ல சாப்பாடு, அருமையான சாப்பாடு, ரொம்ப ஜாலியான வாழ்க்கை வாழ்கிறான். என்ன பண்ணுறான்? பணக்காரன்லாம் எப்படி இருப்பான்? ரொம்ப ஜாலியாக இருப்பான்ல. கதை கவனிக்கிறீங்களா? அங்கே பாரு, படம் பாருங்க. அவன் ரொம்ப ஜாலியாக இருக்கிறானா? அவன் வீட்டாண்ட ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேர் லாசர். அவன் பேர் என்னது? இவன் பார்த்தீங்களா, வீட்டு வாசலில் உட்காந்துக்கிறான். உடம்பெல்லாம் என்ன இருக்குது அவனுக்கு? குஷ்டரோகம் இல்லை, பருக்கள், பருக்கள், கொடிய பருக்கள், கொப்பளம் இல்லை, அம்மா போட்டுச்சுனா இருக்கல கொப்பளம் இருக்கும்ல, அது மாதிரி கொப்பளம் இருக்குது. இவன் லாசர், இவன் பேர் லாசர் என்றால் தேவன் உதவினார் அர்த்தம். லாசர் என்றால் என்னது? தேவன் உதவினார். பாருங்க, இந்த லாஸ்டர் இருக்கிறானா, இவனுக்கு சாப்பாடே இருக்காது. இந்த ஐஸ்வர்யவான் பணக்காரன் ஏதாவது சாப்பிட்டுட்டு அதை போட்டால் எடுத்து என்ன பண்ணுவான்? சாப்பிடுவானா? ஆண்டருடைய பிள்ளையாக இருந்தான். இவனுக்கு பாவம், வாழ்க்கையே சரியில்லை, இவனுக்கு ஜாலி இல்லை, சந்தோஷம் இல்லை, எப்போதுமே வாழ்க்கையில் துக்கம், கண்ணீர், வேதனையாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஐஸ்வர்யவான் ரொம்ப ஜாலியாக இருந்தானா? இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் ஜாலியாக இருக்கிறாங்கல்ல. இல்லை, அது மாதிரி ஜாலியாக இருந்தபோது ஒரு நாள் ரெண்டு பேருக்கும் ஒரு நாள் மரணம் வந்துச்சு. ரெண்டு பேருக்கு என்ன வந்துச்சு? செத்து போயிட்டாங்க ரெண்டு பேரும். ஒரே நாளில் செத்துட்டாங்க. பணக்காரன் செத்து போயிட்டான், அவனுக்கு எல்லாம் அழுவத்துக்கு ஆளுகிறாங்க. ஆனால் அந்த ஏழை செத்துட்டான், ஆனால் அவனுக்கு ஆளை அழுறது கூட ஆள் இல்லை. ரெண்டு பேரும் செத்துட்டாங்க. ரெண்டு பேரும் செத்துட்டவனே இந்த லாசர் எங்கே போயிட்டாருன்னா, பரலோகத்துக்கு போயிட்டார். ஆபிரகாம் அவர் தான் யார்? ஆபிரகாமுக்கிட்ட போயிட்டார், பரலோகத்துக்கு போயிட்டார். ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் எங்கே போயிட்டார்? நரகத்துக்கு போயிட்டா இருப்பார். நரகத்தில் எரியிறாரு. நரகத்திலிருந்து மேலே அப்படி பார்க்குறாரு. பார்த்தா அந்த பரலோகத்தில் யார் இருக்குது? லாஸ் ஐயோ, இவன் இந்த லாஸர் பையன் என் வீட்டு வாசலில் என்ன பண்ணியிருந்தான்? உட்காந்துக்குன்னு நான் சாப்பிட்டு போட்டதெல்லாம் என்ன பண்ணான்? சாப்பிட்டானே. இவன் எங்கே போயிட்டான்? பரலோகத்துக்கு போயிட்டானே. நான் எங்கே வந்துட்டேன்? நான் எவ்வளோ ஜாலியாக இருந்தேன், எவ்வளோ சாப்பாடெலாம் சாப்பிட்டேன், எவ்வளோ ஜாலியாக இருந்தேன், எனக்கு நரகம் கச்சிச்சேன் சொல்லிட்டு ஆபிரகாமை பார்த்து கூப்பிட்றான். ஆபிரகாம், ஆபிரகாமே, அந்த லாசர் நான் எனக்கு அவன் கையில் தண்ணி தொட்டு என் நாக்கில் விட சொல்லு. இந்த இந்த லாசர்வை என்ன பண்ணு, என்னை போய் என்னை அனுப்பு. எனக்கு 5 சகோதரர் இருக்கிறாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணோம், இந்த நரகத்தை பற்றிலாம் என்ன பண்ணுறேன் சொல்லிட்டு வரேன். இவங்க வந்து இங்கே நரகத்தெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு ஆபிரகாமிட்ட கேட்குறாரு. அதுக்கு ஆபிரகாம் சொல்கிறாரு, எப்பா ஐஸ்வர்யவானே, இந்த பூமியில் எலியா தீர்க்கதரிசிக்கிறாரு, தீர்க்கதரிசிகளாம் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் செவி கொடுக்காதவங்களாம் நீ போயிட்டு உங்க வார்த்தையை கேட்டு செவி கொடுக்க போகிறாங்க. அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. உனக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் இடைவெளி இருக்குதுப்பா, பிளவு இருக்குது. இல்லை, நரகம் எங்கே இருக்குது தெரியுமா? நரகம் பூமியில் அடியில் இருக்குது. பரலோகம் எங்கே இருக்குது? மேலே இருக்குது. இல்லை, உனக்கும் எனக்கும் ரொம்ப இடைவெளி இருக்குது. நீ என் இடத்துக்கு வர முடியாது, நான் இடத்துக்கு வர முடியாது. அதனால் நீ போய் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் சொல்கிறார். அதுக்கு ஐஸ்வர்யன் சொல்கிறாரு, எனக்கு 5 சகோதரர் இருக்கிறாங்க, நான் மறிச்சிட்டேன். நான் போய் சொன்னவங்களாம் என்ன பண்ணுவாங்க? நம்புவாங்க. அதனால் என்னை ஒரே ஒரு விஷயம் மன்னித்து என்னை மறுபடியும் பூமிக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் ஆபிரகாம், அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லைப்பா, நீ அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனியும் நீ பூமியில், நீ நரகத்தில் தான் நீ கஷ்டப்படணும். பாரு, இந்த ஐஸ்வர்யவான், இந்த லாசரு வாழ்க்கையெல்லாம் கஷ்டப்பட்டான், துன்பப்பட்டான், வேதனைப்பட்டான். அவன் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தான், ஆண்டவர் அறிஞ்சிக்கினான். அதனால் அவன் இன்றைக்கி என்னோட கூட பரலோகத்தில் இருக்கிறான். அதனால் பரலோக ராஜம் கத்தருடைய பிள்ளைகளுக்கு பாவங்கள், யார் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டதோ, யாரெல்லாம் அக்கிரமங்கள்லாம் மன்னிப்பு பெற்றுக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆபிரகாமே சொல்லி முடித்தாராம். அதை தான் இன்றைக்கி நம்ம படித்தோம். இன்றைக்கி என்ன தலைப்பு? இன்றைக்கி நிலையானதை தெரிந்து கொள். நிலையானது எது தெரியுமா? அந்த பரலோக ராஜ்யம் தான் என்னது? நிலையானது தெரிஞ்சுக்கணும். அந்த லாசரு நிலையானது என்ன பண்ணார்? தெரிஞ்சுக்கின்னு தேவனுடைய சமூகத்துக்கு, பரலோகத்துக்கு போனார். இந்த விபிஎஸ்ல கூட நீங்கள்லாம் நிறைய காரியத்தை கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு ஒரு பாடம் கற்றுக்கினீங்க, ஒவ்வொரு நாள் தலைப்பு கற்றுக்கினீங்க. அப்போது கடைசியாக நீ கற்றுக்கணுது என்ன தெரியுமா? நிலையானது ஒன்று இருக்குது, அதுதான் அழியாதது, பரலோக ராஜ்யம்.
அந்த பரலோகம் போகணுன்னா நம்ம பாவம்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கணும், மன்னிக்கப்பட்ட நல்ல பிள்ளையா இருந்தால் நம்ம எல்லாம் எங்கே போகலாம், ஒரு நாள் கடவுள் இருக்கிற இடத்துக்கு சொர்க்கத்துக்கு என்ன பண்ணலாம், நம்ம போகலாம். இல்லை நம்மளுடைய வாழ்நாள் முடியும் போது நம்முடைய வாழ்க்கையில் நரகம் இருக்குது, நரகத்தை போய்ப்போம். லாசர் எங்கே போயிட்டான், அவன் நல்லா வாழ்ந்தான்ல, ஆனால் எங்கே போயிட்டான், நரகத்தை போயிட்டான். ஆனால் லாசர் பார்த்தீங்களா, அவன் தேவனோடு கூட அவன் ஆபிரகாம் அடியில் அவன் என்ன பண்ணுறான், இருக்கிறான். அது போல் நீங்களும் நானும் சுகமாக இருக்கணும்னா ஆண்டவரை நிலையானதை, நிலையானவர் யார், இயேசுவை நம்ம நம்பி அவரை சொந்த ரசிக்கிறான் நம்பும்போது, இயேசப்பாவை நம்பும்போது உங்கள் வாழ்க்கையில் கேட்கிறதை வேண்டிக் கொள்கிறதை கத்தர் எல்லாவற்றையும் கத்தர் என்ன பண்ணுவார், செய்வார். செய்வாரா செய்ய மாட்டார் நம்புறீங்களா, நிலையானதை தேடுவீங்களா? சார் வசனம் மறுபடியும் சொல்கிறீங்களா, நித்திய ஜீவனை அளிப்பன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம், நித்திய ஜீவனை அளிப்பன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், நித்திய ஜீவனை அளிப்பன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம், நித்திய ஜீவனின் அளிப்பன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். 1 யோவான் 2:25. சரி, இந்த மிஷினரி கதை ஒன்று பார்த்துடலாமா, இதை பார்த்துட்டு நாம் கடைசியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகே, நம்ம எந்த மிஷினரி பார்த்துருக்கோம் வில்லியம், நேற்று என்ன நடந்துச்சு, கடைசியாக பார்த்தோம் எல்லாம் எரிஞ்சிச்சு, எல்லாம் ஆயிடுச்சு, எல்லாம் ப்ரெஸ் எல்லாம் பேப்பர் கேப்பர் எல்லாம் எரிஞ்சு போச்சா, ஆனாலும் அவர் சோர்ந்து போகவே இல்லை, ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஐயோ நம்ம கஷ்டப்பட்டோம், 5 வருஷம் என்ன பண்ணார், கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி வச்சிருந்தார். எல்லாம் துக்கமாக இருந்தபோது அவருக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் வந்தார், அவர் பேர் சொன்ன ஞாபகம் இருக்கா, ராபர்ட் இல்லை, ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறதுக்கு, ஆ வெரி குட், எல்லாம் கைத்தட்டு பார்க்கலாம், என்ன பேர், வில்லியம் வாட்ஸ். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறாங்களாம், ஐயோ எல்லாம் போயிடுச்சு, அச்சு அச்சடிப்பாங்கள்ல இந்த எழுத்துலாம் இருக்குல்ல, இந்த எழுத்துலாம் இருக்குல்ல, இதெல்லாம் அச்சடிக்கிறதுக்கு இப்போ தான் ஜெராக்ஸ் மிஷின்லாம் இருக்குது, அப்போல்லாம் வந்து டை மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஈயத்தில் செய்வாங்க, ஈயத்தில் என்ன பண்ணுவாங்க செய்வாங்க, அதை அச்சு மிஷினில் ஏற்றி அதில் இங்கு தடவுனாங்கன்னா அப்படியே பேப்பர்லலாம் என்ன ஆகிடும், அப்படியே அச்ச அச்ச மாதிரி வந்துட்டே இருக்கும், அந்த ஈயம்லாம் என்ன ஆயிடுச்சு, நெருப்பில் உருகி போயிடுச்சு, எதுவுமே இல்லை, மிஷின் மட்டும் 2-3 எரிஞ்சிச்சு, கொஞ்சம் மிஷின் மட்டும் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துட்டாங்க, அந்த எல்லாம் இது பண்ணிட்டோடனே அப்புறம் தேடுறாங்க, தேடும் போது அந்த வில்லியம் வாட்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு. அப்புறம் வில்லியம் கேரி கேட்குறாரு, என்னப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கனே விஷயம், வில்லியம் வில்லியம் ரொம்ப சந்தோஷமான காரியம், நம்ம அச்சு செய்யறதுக்கு எக்கில் வந்து ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருள் எல்லாம் மண்ணில் புதஞ்சிருந்துச்சான், எங்கே புதஞ்சிருந்தது, அது இருந்தால் அச்சு செஞ்சிடலாம், அதனால் அதை என்ன பண்ணுறாரு, அந்த முதல் படம் போடு, ஆ அவர் இப்போ தேடி கண்டுபிடிக்கிறாரா, அந்த அச்சு செய்கிற அந்த எக்கு தட்டெல்லாம் என்ன பண்ணிதான் கடிச்சு பண்ணு, இதை வச்சு நம்ம அச்சு என்ன பண்ணிடலாம், ஊற்றிடலாம், அச்சு தயார் பண்ணிடலாம், அச்சு தயார் பண்ணி மறுபடியும் மிஷினில் இது பண்ணி நம்ம வந்து புக்கெல்லாம் அச்சடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு இவருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி மிஷினிலலாம் எழுத்துறாங்க, எல்லாம் ரெடி பண்ணுறாங்க, எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் போயிட்டு பைபிள்லாம் கொடுத்து கப்பலில் எல்லாம் பயணம் செய்கிறாங்க, எல்லாருக்கும் சுவிசேஷம் அன்பாக என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அடுத்த படம் போட, அப்போது ஒரு காலேஜ் ஒன்று வெள்ளக்காரங்கெல்லாம் வந்து ஒரு காலேஜ் நடத்துகிறாங்க, கவர்னரு அப்புறம் கலெக்டரு இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குற ஒரு காலேஜு வெள்ளக்காரங்க நடத்துகிறாங்க. அந்த காலேஜில் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆசிரியர் இல்லை, இந்திய மொழியில் சொல்லி கொடுக்க ஆசிரியர் இல்லை. அப்போ வந்து வில்லியம் கேரிக்கிட்ட கேட்குறாங்க, வில்லியம் கேரி வில்லியம் கேரி உனக்கு வந்து நல்லா வங்காள மொழி தெரியும், நீங்கள் வந்து இந்த கலெக்டர் ஆகிறவங்களுக்கு இந்த கவர்னர் ஆகிறவங்களுக்கு நீங்கள் பாடம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இது கடவுள் நம்ம கொடுத்த ஒரு நல்ல வேலை சந்தர்ப்பம் அப்படின்னு நினச்சி அவரும் ஒத்துக்கிட்டு டெய்லியும் போய் என்ன பண்ணாராம், அந்த காலேஜில் போயிட்டு என்ன பண்ணார், பாடங்களை சொல்லி கொடுத்தாராம். அது மூலமாக வந்த வருமானத்தை வச்சு இன்னும் நிறைய புக்கெல்லாம் என்ன பண்ணார், நிறைய புக்குங்களை டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாராம், எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களாம் அவர் மூலமாக ரட்சிக்கப்பட்டு காலேஜெல்லாம் கட்டினாங்களாம். அதுக்கப்புறமா இந்த பேராசிரியர் ஆகிட்டார்ல கவர்மெண்ட் காலேஜுக்கு, இவர் மனசில் ஒரு எண்ணம் வந்து தான், இது மாதிரி கலெக்டர் ஆகிறாங்க,
கவர்னர் ஆகிறாங்க, இவங்களுக்கெல்லாம் காலேஜ் இருக்குது, அப்போது ஊழியம் செய்யறதுக்கு அதுக்கெல்லாம் படிக்கணுமே, அதுக்கு ஒரு காலேஜ் ஆரம்பித்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் என்ன பண்ணுறாரு, கட்டுறாரு. கட்டி அதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாரு, ஊழியத்துக்காக என்ன பண்ணுறாரு, படிக்கிறதுக்கு. அது இன்றைக்கும் நம்ம கல்கத்தாவில் இருக்குது, செராம்பூர் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் இருக்குது. அங்கே தான் நிறைய பாஸ்டர்ஸுங்கெலாம் போயிட்டு பைபிள் காலேஜெலாம் என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. செராம்பூர் யூனிவர்சிட்டின்னு ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, இது சின்னதாக இருக்குதுல்ல, இன்றைக்கி பெரிய யூனிவர்சிட்டி ஆயிடுச்சு, அது பெரிய பல்கலைக்கழகமாக மாறிச்சு. அதில் பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் நிறைய ஓட்டம் ஓடினார், காலேஜ் கட்டினார், ஹாஸ்பிட்டல் கட்டினார், பள்ளிக்கூடங்களை கட்டினார், நிறைய பேருக்கு இயேசு அன்பை பற்றி சொல்லி கொடுத்தாரு. அவர் பாருங்கள், இந்தியாவுக்கு வரும்போது ஒரு சாதாரண செருப்பு தைக்கிறவராக தானே வந்தார். முதல்ல தோட்டத்தை என்ன பண்ணார், பராமரித்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், விவசாயம் கற்றுக்கினார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், செருப்பு தைக்க ஷூ கம்பெனி வச்சார். அதுக்கப்புறம் கடவுளை என்ன பண்ணார், நேசித்து ஊழியம் செய்யணும்னு கற்றுக்கணும் என்ன பண்ணார், ஊழியம் செய்ய வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார், பாடுபட்டார், ரொம்ப வேதனைலாம் அனுபவிச்சுது. நம்ம கூட சில பிரச்சனைகள் வேதனைகள்லாம் வரும், ஆனால் அதிலிருந்து கடவுள் நம்ம என்ன பண்ணுவார், விடுதலை ஆக்கி நமக்கு நல்ல ஆசீர்வாதத்தை காட்டுவார். இவருக்கு அப்படி தானே சந்தோஷமாக இருந்தாரா, பிரச்சனை வந்ததா இல்லையா, நெருக்கம்லாம் வந்ததா இல்லையா, துன்பம்லாம் வந்ததா இல்லையா, ஆனாலும் அது எல்லாவற்றிலும் கடவுள் என்ன பண்ணார், அவருக்கு உதவி செஞ்சு உதவி செஞ்சு உதவி செஞ்சு அவர் உயர்த்தி 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 வந்தார். வரும்போது அந்த வில்லியம் கேரிக்கன் ஆயிடுச்சு, வயசாகிடுச்சு, வில்லியம் கேரிக்கன் ஆயிடுச்சு, முடியெல்லாம் நடிச்சு போயிடுச்சு, ஓட்டம்லாம் குறைஞ்சிச்சு, எல்லாரும் அப்படி இருக்கும்போது அப்போ அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவர் ஃப்ரெண்டு வந்து குக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர், இவர் ஃப்ரெண்டு, அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் வில்லியம் கேரி பற்றியே பேசிகிட்டு இருந்தாராம், அவர் இதை செஞ்சார், அதை செஞ்சார், இதை பண்ணார், அதை பண்ணார்னு. அப்போ அவர் பெட்டில் இருக்கும்போது அவரை கூப்பிட்டு, எப்பாப்பா இனிமே என்னை பற்றி பேசாதீங்க, இந்த ஏசப்பாவை பற்றி என்ன பண்ணுங்கள், எல்லாருக்கும் பேச என்ன, என்னுடைய புகழை பற்றியெல்லாம் பேசாதீங்க, ஏசப்பாவை பற்றி எல்லாருக்கும் சொல்லுங்கள் சொல்லிட்டு அந்த படுக்கையிலேயே சொன்னாராம். இப்படியே அவர் ஊழியத்தெல்லாம் என்ன பண்ணார், செய்து முடிச்சாராம். அந்த கடைசி காலத்தை என்ன பண்ணார், உலகம் இன்றைக்கி அது அவருடைய செய்தி வந்து அமெரிக்கா, இங்கிலாந்து எல்லா இடத்தையும் கேள்விப்பட்டு, இது மாதிரி வில்லியம் கேரி இந்தியாவுக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டார், அவருடைய ப்ரெஸ்ஸெல்லாம் எரிஞ்சு போச்சு, அவர் காலேஜில் ஆரம்பிச்சுக்கிறாருன்னு சொன்னவுடனே அமெரிக்காவிலேருந்து லண்டன்லேருந்து எல்லாம் இவருக்கு உதவிகள் பண்ண ஆரம்பித்தாலாம். அப்போ இந்தியாவுக்கும் நிறைய உதவிகள்லாம் வந்து தான், இந்தியாவுக்கு நிறைய உதவி வந்து நிறைய அநாதை இல்லங்கள்லாம் கட்டினாங்களாம், நிறைய அநாதை பிள்ளைங்கள்லாம் இருக்கிற, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு ஹாஸ்டலு, அவங்களுக்கு பள்ளிக்கூடம், ஹாஸ்பிட்டல் கட்டினாங்களாம், காலேஜ் கட்டினாங்களாம், பைபிள் காலேஜ் கட்டினாங்களாம், இப்படி நிறைய சோசியல் ஒர்க்கெல்லாம் கட்டி அவர் என்ன பண்ணார், தோட்டத்திலே இருந்துங்கன்னு அவர் வாழ்நாளெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவராகவே இருந்தாராம். சரியா, நம்மளும் கூட ஏசப்பா பற்றி படிச்சிருக்கிறோம், இந்த ஏழு நாள் நம்மளும் ஏசப்பாவுக்கு நன்றி உள்ளவராக இருக்கணும். நம்ம எல்லாம் எதெல்லாம் தெரிந்து கொள்ளணும்னு சிபிஎஸ்சில் படித்தோம், அதெல்லாம் தெரிந்து கொண்டு நம்ம ஏசப்பாவுக்கு எப்படி இருக்கணும், உண்மையாக இருந்து ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினா கடவுள் நம்மளுக்கு நல்ல ஒரு சொர்க்கத்தை என்ன பண்ணுவார், நமக்கு கொடுப்பார். யாரெல்லாம் நம்புறீங்களா ஏசப்பாவை, யாரெல்லாம் நம்புறீங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால், துன்பம் வந்தால் ஏசப்பாட்ட சொன்னீங்கன்னா உங்கள் ஜபத்தெல்லாம் கேட்டு ஏசப்பா உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் என்ன பண்ணுவார், உதவி செய்வார், செய்வாரா செய்ய மாட்டாரா? அவன் வில்லியம் கேரி எதை செஞ்சாலும் ஒரு விடாமுயற்சியாக இருந்து என்ன பண்ணார், சாதிக்கணும் அப்படின்னு செஞ்சார்ல, அது மாதிரி நீங்களும் என்ன பண்ணோம், விடாமுயற்சியாக இருந்து எது இருந்தாலும் என்ன பண்ணோம், படிப்பு நல்லா படிக்கணும், நல்லா படித்து நல்லா பாஸ் பண்ணி நல்லா கிராஜுவேட்டாக என்ன பண்ணோம், மாறுவீங்க, எத்தனை பேர் கிராஜுவேட் வாங்குவீங்க, எல்லாம் கிராஜுவேட்டாக ஆனால் நல்லா படித்து பெரிய ஆளாக ஆகணும் ஆவீங்களா, எத்தனை பேர் டாக்டர் ஆவீங்க, இவ்வளோ பேர் எத்தனை பேர் இன்ஜினியர் ஆவீங்க, எத்தனை பேர் நிறைய பட்டம் படிப்பீங்க, ஓகே நல்லா படித்தா தான் இனி வர காலங்களில் நம்ம என்ன பண்ண முடியும், நல்லா இருக்க முடியும். சரியா, நல்லா கஷ்டப்பட்டு என்ன பண்ணோம், நல்லா கஷ்டப்பட்டு படிக்கணும், செல்ஃபோன்லாம் ரொம்பலாம் என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது, நல்லா படிப்பில் என்ன பண்ணோம், இங்கே கவனி படிப்பில் நல்லா கவனம் செலுத்தி நல்லா படித்தீங்கன்னா உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்களா இல்லையா, கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்களா, எதுக்கு படிக்க வைக்கிறாங்க, நீ கடைசியில் ஆடு மேய்க்கணும் மாடு மேய்க்கணுமா படிக்க வைக்கிறாங்க, எதுக்கு படிக்க வைக்கிறாங்க, நீ நல்லா வேலைக்கு போய் நல்லா ஆஃபீஸ் போய் நல்லா சம்பாதிச்சு அப்பா அம்மாவை எப்படி வச்சுக்கணும், நல்லா வச்சுக்கணும் இல்லை, உனக்கும் எதிர்காலம் எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும், நீ நல்லா சம்பாதிச்சானா நல்லா வீடு கட்டலாம், நல்லா சுகமாக இருக்கலாம், நல்லா ஆசீர்வாதமாக இருக்கலாம், இல்லை படித்தள ஒரு நல்ல கௌரவம், அதனால் நல்லா என்ன பண்ணோம், நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறணும், ஏசப்பாவை நீங்கள் நம்பணும், ஏசப்பா விசுவாசிக்கணும், அவர் ஒரு நாளை மறக்கக்கூடாது, உங்கள் பிரச்சனைகள் எது இருந்தாலும் அவர்கிட்ட முட்டி போட்டு சொன்னீங்கன்னா
உங்கள் பிரச்சனைகள்லாம் ஏசப்பா தீர்த்து வைப்பார். தீர்த்து வைப்பாரா தீர்த்து வைக்க மாட்டாரா? நல்ல படிப்பு தருவார், நல்ல சுகத்தை கொடுப்பார், நல்ல ஞானத்தை கொடுப்பார், நல்ல அறிவு கொடுப்பார். சரி, நம்ம கடைசியாக ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணிவிட்டு அப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, எல்லாம் முட்டி போடுங்க பார்க்கலாம். இந்த வில்லியம் கேரிக்கு எப்படி ஒரு வாஞ்சை இருந்ததோ, விடாமுயற்சியாக இருந்து அவர் அநேகருக்கு வசனங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரோ, அது போல் நீங்களும் ஏசப்பா பற்றி சொல்லணும். சரியா? சரி, நான் சொல்கிறத சொல்லுங்கள் பார்க்கலாம். அன்புள்ள ஏசப்பா, நாங்கள் இந்த சிபிஎஸ்ல கற்றுக்கொண்ட வசனங்கள் பாடல்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நாங்களும் வில்லியம் கேரி போல அநேகருக்கு உம்மை பற்றி சொல்ல கடின முயற்சி செய்து வாழ்க்கையில் முன்னேற எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் உம்மை நம்புகிறோம், நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய குடும்ப தேவைகளை சந்திங்க. எங்களுக்கு நல்ல படிப்பு தாங்க. நாங்கள் படிக்கிறதெல்லாம் மனசில் தங்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், எந்த கெட்ட பழக்கங்கள்லாம் எங்களுக்கு வரக்கூடாது. நாங்கள் நல்லா படித்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமென். சார் அப்படியே உட்காருங்க பார்க்கலாம். அப்புறமா வரலாம். 5 மணிக்கு உங்கள் வீட்டில் எல்லாம் கூப்பிட்டு வாங்க. நாளைக்கு 6:30 மணிக்கு நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். சீக்கிரமாக முடிச்சுட்டு ப்ரைஸ் கொடுத்து அனுப்பிச்சிடலாம். ஓகேவா? எல்லாரையும் கூப்பிட்டு வரீங்களா? நல்லா இருந்தது அந்த வருஷம் பிபிஎஸ். எத்தனை பேருக்கு நல்லா இருந்தது? சரி, நீ சிபிஎஸ்ல என்ன கத்துக்கிட்டீங்க? சரி, நல்ல காரியத்தை என்ன நல்ல காரியத்தை கத்து யார் சொல்லுவா? என்ன நல்ல காரியத்தை கத்துக்கிட்டீங்க இந்த சிபிஎஸ்? உங்களுக்கு என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்தது? நல்ல நண்பனை எடுத்துக்கோள். அப்புறம் வேற இல்ல, நீங்க என்ன இந்த பிபிஎஸ் மூலமா நீங்க என்ன நல்லா ஒரு கருத்து எல்லாம் தெரிஞ்சுங்க? உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்ததா? என்ன பிரயோஜனமா இருந்தது? நல்ல குழந்தை, நல்ல குழந்தை தெரிஞ்சுக்கோள். அவனுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்ததா? அப்ப உங்களுக்கு நல்ல கீழ்படிதலை. சரி, நிமிட்டு அதெல்லாம் தெரிந்து கொள்வீங்களா? சரி, ஓகே. சரி, ஒரே ஒரு சின்ன ஒரு இது பண்ணா நம்ம பார்த்துட்டு ஜோமனை குடிச்சிடலாம். ஓகே, பிளாஸ்டிக் அன்பு செல்லங்கள், நம்ம எல்லாரும் கடைசி நாள் நாள் தலைப்பு எல்லாருக்கும் வந்தது நிலையானதே தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்குமே அந்த பரலோகத்தை குறிச்சு அந்த வார்த்தை இல்லாத புக்கை பத்தி பாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்கல்ல முதல் நாள் கதை, அது மாதிரி இது. இதுனா இதுனா இது ஆர்ட் தெரியல அவங்களுக்கு. இருதயம்ல இந்த இருதயம், இந்த இருதயம் யாருடைய இருதயம் தெரியுமா? அவங்களுடைய இருதயம். நம்ம வந்து இது வந்து ஏன் கருப்பா இருக்குது? கருப்பு வந்து எதை குறிக்குது? எல்லாருக்கும் கிளாஸ்ல வந்து தானே கருப்பு எதை குறிக்கிறது? பிரைமரியில நேத்து வந்தது கருப்பு எதை குறிக்கிறது? பாவத்தை குறிக்கிறது. ஒரு பையன் கெட்ட பையன் இருந்தானா, அவனுடைய அவன் கெட்ட குணம்லாம் இருந்தா நம்ம நல்ல குணத்தை தானே தெரிஞ்சுக்கணும். கெட்ட குணம்லாம் இருந்தா அதுனது பாவம் தானே? பாவம்னா இருக்கு தானே? இப்படி பாவமா
இருந்ததான் அந்த இருதயம் பாவம் நிறைந்த இருதயமா இருந்ததான். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சிவப்பு கலர் எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை குறிக்குது. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கன்னு பார்த்தோமா? அவருடைய ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்ட உடனே நம்மளாம் பரிசுத்தமா ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா? பார்த்தோமா? அப்போ கருப்பா இருந்த இருதயம் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட உடனே எப்படி மாறிடுச்சு? இல்லையா, பரிசுத்தமா மாறிடுச்சு. மாறிடுச்சா? பரிசுத்தமா மாறிச்சா? பரிசுத்தமா மாறினா நம்ம எங்க போவோம்? நிலையான ஒரு இடம் எதுன்னு காலையில பாஸ்ட் கதை சொன்னாங்கல்ல, நிலையான ஒரு இடம் எது? பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குமா? இருக்குமா? அந்த தங்கத்தால இருக்கிற அந்த இடம் எப்படி எல்லோ கலர் எது குறிக்கிறது? பரலோகத்தை குறிக்கிறது. பரலோகத்தை குறிக்கிறதா? அப்போ அந்த பாவமான இருந்த அந்த இருதயம், பாவமான இருந்த அந்த இருதயம் இயேசுனுடைய, பாவமான இருந்த இருதயம் இயேசுனுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டதுனால பரிசுத்தமா மாறுச்சு. மாறுச்சா? பரிசுத்தமா மாறுச்சு. அதுக்கப்புறம் அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அந்த நிலையான, அந்த நிலையானதை நம்ம தெரிந்து கொள்ளணும்ல, அந்த நிலையான பரலோக ராஜ்யத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால நம்ம கழுவி சுத்திகரிக்கப்பட்டா நம்ம பரிசுத்தமா மாறிடுவோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் பரலோகத்துக்கும் போக முடியாது. அப்ப அந்த பரிசுத்தமான அந்த இருதயம் நமக்கு வந்தாதான் நம்ம வந்து சுத்த இருதயம் கூட நாம பரலோக ராஜ்யத்துல அந்த தங்கமயமா இருக்கிற அந்த ரோடு கூட தங்கத்திலே இருக்குமா, வீடு தங்கத்திலே இருக்குமா, எல்லாமே தங்கத்திலே இருக்குமா, அந்த இடத்துக்கு நாம போக முடியும். அந்த நிலையான பரலோக ராஜ்யத்தை நாம பெற்றுக்கொள்ளலாம். நாம இந்த 7 நாள் பாடத்துல என்ன கற்றுக்கொண்டோம்? முதல் நாள் முதல்ல நீ முதல்ல இருந்து சொல்லுங்க. ஒன்று, நல்ல குணத்தை தெரிந்துகொள். நான் தெரிந்தேன். Yeah.
பேருக்கு ஆசீர்வாதமா மாற்றி தந்ததற்காக உமக்கு நன்றி. இந்த ஏழு நாள் சிபிஎஸ்ல பாடத்தின் மூலமாய் மூலமாய் கை மூலமாய் ஆடை மூலமாய் மூலமாய் நாங்கள் கற்றுக்கொண்ட நல்ல குணங்களை போல நடந்து நடந்து கொள்வோம் என்று உறுதியளிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள் வாருங்கள் என் அன்பு செல்லங்களே, நீங்கள் எதிர்பார்க்கும் சிபிஎஸ் வந்துவிட்டதே. வாருங்கள் 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 என் அன்பு செல்லங்களே, நீங்கள் எதிர்பார்க்கும் சிபிஎஸ் வந்துவிட்டதே. நல்ல பாட்டு உண்டு, ஆட்டம் உண்டு, ஆடி மகிழுங்கள். நல்ல கதையும் உண்டு, வசனம் உண்டு, கேட்க வாருங்கள். நல்ல பாட்டு உண்டு, ஆட்டம் உண்டு, ஆடி மகிழுங்கள். நல்ல கதையும் உண்டு, வசனம் உண்டு, கேட்க வாருங்கள். வாருங்கள் 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 என் அன்பு செல்லங்களே, நீங்கள் எதிர்பார்க்கும் சிபிஎஸ் வந்துவிட்டதே. வாருங்கள் 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 என் அன்பு செல்லங்களே, நீங்கள் எதிர்பார்க்கும் சிபிஎஸ் வந்துவிட்டதே. பம்பர 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 பம்பாரே,
bambara 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 bambare bambara 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 bambare ha bambara 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 bambare bambare he he bambare he he bambare he he bambare he தட்டி கழிக்காத நல்ல வாய்ப்புகள் வரும்போது தாமதிக்காத அதன் அழிவு போய்விடுமே தட்டி கழிக்காத நல்ல வாய்ப்புகள் வரும்போது தாமதிக்காத அதன் அழிவு போய்விடுமே தினந்தோறும் வேதத்தை நீ தியானம் செய்திடு தீய குணம் எல்லாம் மாறி போகுமே தினந்தோறும் வேதத்தை நீ தியானம் செய்திடு தீய குணம் எல்லாம் மாறி போகுமே துணிந்து நில் நீ இயேசுவுக்காக துணிந்து நில் நீ இயேசுவுக்காக தூதர்கள் கொண்டு காத்திடுவார் தூதர்கள் கொண்டு காத்திடுவார் பம்பர 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 பம்பர